الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور انفسنا ومن سيئات اعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله صلى الله على سيدنا محمد وعلى اله واصحابه واهل بيته ومن تبعهم باحسان الى يوم الدين اما بعد فاني اوصيكم ونفسي اولا بتقوى الله واحذركم يوما عبوسا قمطريرا فاعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا ايها الذين امنوا لا تتخذوا الكافرين اولياء من دون المؤمنين ايبتغون عندهم العزة فإن العزة لله جميعا صدق الله العظيم وقال نبينا صلى الله عليه وسلم كل أمتي يدخلون الجنة إلا من أبى فإذا أبى يا رسول الله قال من أتاني دخل الجنة ومن أعطاني فقد أبى رواه البخاري ومسلم على وجه العالمين மிக இல்லா அன்பாலுமாக இல்லாமல்ல அல்லாஹ் தாலாவின் திருப்பேறு கொண்டு ஆரம்பம் செய்கின்றேன். அவன் தனித்தவன், துணையற்றவன், முழு மனித சமுதாயத்தையும் படைத்து வாழ வழி சொல்லிக் கொடுத்த அவனுக்கே சர்வ புகழும் அல்ஹம்துலில்லாஹ். சலாத்தன் கருணையும் சலாமின் மேலேற்றமும் எங்கள் தலைவர் முஹம்மது முஸ்தபா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களை பின்பற்றி வாழ்ந்த சஹாபாக்கள், தாபியூன்கள், தபா தாபியூன்கள், இன்று வரை தன்னால் நிச்சய பாதையில் இவர்கள் எல்லாம் பயணிக்கிறார்களோ, முயற்சிகள் பல மேற்கொள்கிறார்களோ, அன்னவர்கள் அனைவர் மீதும் அந்த சாந்தியை சமாதானம் உண்டாகட்டும். புனர் ஜுமா கடமையை நிறைவேற்ற வந்திருக்கும் எனது சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் இந்த ஸ்தானமோ தாலாவை எல்லா சந்தர்ப்பங்களிலும் எல்லா காலங்களிலும் அஞ்சி பயந்து நடந்து கொள்ளும்படி, அவனால் என்னென்ன கட்டளைகளை நாம் ஏவப்பட்டிருக்கின்றோமோ அவைகளை எனது வாழ்க்கையில் மிக அவசரமாக எடுத்து நடக்க வேண்டும் என்றும், இவைகள் எல்லாம் செய்யக்கூடாது தகாது என்று தடுத்திருக்கிறானோ அவைகளை விட்டும் நீ அவசரமாக எனது வாழ்க்கையை விட்டு அப்புறப்படுத்தி உண்மையான தக்குவாவுடைய இறையற்றமுடைய வாழ்க்கையை வாழ வேண்டும் என்று முதற்கள் எனக்கும், எனது மனைவார்கள் குடும்பத்தினருக்கும், அப்பால் உங்களுக்கும், உங்களுடைய மனைவார்கள் குடும்பத்தினர், உலகத்திலே இருக்கின்ற முஸ்லீம்கள் முஸ்லீம் அல்லாதவர்கள் எல்லோருக்குமாய் இந்த உண்மையான அன்பான செய்தியை சொல்லிக் கொள்கிறேன். அல்லாஹ் தஆலாவின் நல்லடியார்களே, பெரியவர்களே, சகோதரர்களே, நாம் எல்லோரும் ஒரு பயங்கரமான காலகட்டத்தில் ஒரு சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். முஸ்லீம்கள் ஒரு நெருக்கடியான சூழ்நிலையில் இன்று இலங்கையிலே, இலங்கை நாட்டை பொறுத்தவரையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஒரு காலம் கேள்விப்பட்டோம், அந்த நாட்டிலே முஸ்லீம்களுக்கு பிரச்சனையாம், அந்த நாட்டிலே முஸ்லீம்கள் அடிக்கப்படுகிறார்கள், அந்த நாட்டிலே முஸ்லீம்கள் அவருடைய உரிமைகள் பறிக்கப்படுகின்றன என்றெல்லாம் ஒரு காலம் நாங்கள் பேசிக் கொண்டிருந்தோம். இன்று அது கடல் கடந்து நம்முடைய நாட்டையும் நமது சமூகத்தையும் இந்த பிரச்சனை பிடித்திருக்கிறது. எனவே இந்த சூழ்நிலையில் மிக முக்கியமாக நாம் தெரிந்து கொள்ள வேண்டிய பல விடயங்கள் இருக்கின்றன. அதை முடிந்த அளவு மிக சுருக்கமாக மிக முக்கியமான சில விஷயங்களை நாம் அறிந்து கொள்வது மிக கட்டாயமாக இருக்கிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, சில பிரச்சனைகள் எல்லாம் நாம் உலகத்திலே முஸ்லீம்களாக வாழ்கின்றோம். அல்லாஹ் ஒருவனை ஏற்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நபியாக ரசூலாக ஏற்று எமது வாழ்க்கையை அந்த அடிப்படையில் அமைத்துக் கொள்ள முயற்சி செய்து கொண்டிருக்கிறோம், அந்த வாழ்க்கையில் அமைத்துக் கொண்டிருக்கிறோம். இதுதான் பிரச்சனையாக இருக்கிறது இவர்களுக்கு. இந்த சந்தர்ப்பத்திலே அறியாதவர்கள், எங்களுடைய சமுதாயத்தில் இருக்கக்கூடிய நாம் முஸ்லீம்கள் தெரியாதவர்கள் அறியாமையினால் எந்த நோக்கத்திற்காக வேண்டி அவர்கள் இந்த பிரச்சனைகளை எழுக்கிறார்களோ, ஈடுபட்டிருக்கிறார்களோ, அநியாயங்களை செய்கிறார்களோ, நாம் முஸ்லீம் என்பதற்காக, நாம் ஈமான் உள்ளவர் என்பதற்காக எங்களை முட்ட வருகிறார்கள், எங்களோடு மோதி பார்க்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, எனவே இது போன்ற சந்தர்ப்பங்களில் நாம் நம்மை அறியாமலேயே எங்களுடைய ஈமானை விட்டுக் கொடுக்கக்கூடிய மக்களாக நாம் இருக்கின்றோம்.
நாம் கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஈமானுக்காகவே நித்தாய உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம். நாம் இந்த உலகத்திலே வாழ வந்தவர்கள் அல்ல, ஒரு மிகப்பெரிய வாழ்க்கையை நோக்கி பிரயாணம் செய்யக்கூடியவர்கள். ஆரம்ப அருவாசிலே இருந்தோம், தாயிலே வயிற்றிலே இருந்தோம், இப்பொழுது உலகத்திலே இருக்கிறோம். நாம் பயணிக்கக்கூடிய பிரயாணம் அது மிக நீண்ட தூரமாக இருக்கிறது. மறைத்து மன்னருக்கு சென்று மக்களுக்கு சென்று பின்னால் ஒரு சொர்க்கத்தை நோக்கிய பயணத்தை நாங்கள் இருக்கிறோம். அதனுடைய விலை மதிக்க முடியாத அந்த பயணத்துக்கு தேவையான ஒரு மிகப்பெரிய கட்டுக்காகத்தான் அந்த வெற்றிகளுடைய பயணம் வெற்றிகரமாக ஆக வேண்டும் என்றால் எங்களுடைய கையோடு நாங்கள் எடுத்துச் செல்ல வேண்டிய விஷயம்தான் ஈமானாக இருந்து கொண்டிருக்கிறது. இன்று இந்த ஈமானுடைய நிலைமைகளை அறியாமல், ஈமானுடைய பெருமதிகளை தெரியாமல் இன்று ஈமானை விட்டு கொடுக்கக்கூடிய பேச்சுக்களை நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். பேச்சுக்கள் மாத்திரமல்ல, எங்களுடைய செயல்களினால் எங்களுடைய ஈமானை விட்டு கொடுக்கின்றோம். சகோதரர்களே, இவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். முஸ்லிம் அல்லாத சகோதரர்கள் இஸ்லாம் சேர்ந்து வாழும்படி சொல்லி இருக்கிறது. அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும். ஆனால் ஈமானை விட்டுக் கொடுக்க சொல்லி இஸ்லாம் சொல்லவில்லை. கண்ணியமான சகோதரர்களே, பிரச்சனைகள் முற்றி மிக பிரச்சனைகள், மிக மிக பெரிய பிரச்சனைகள் எங்கள் சமுதாயத்திலே வந்தாலும் சரி, எங்களுடைய மனைவிமார்கள் எங்களுடைய குழந்தைகள் துண்டு துண்டாக வெட்டப்பட்டு சாலை வளங்களில் வீசப்பட்டாலும் சரி, வாழ்க்கப்பட்டதற்காக சொல்லப்படக்கூடிய வார்த்தைகள் அல்ல. நாம் தெளிவாக இருக்க வேண்டும். அப்படி ஒரு நிலைமை வந்தாலும் எங்களுடைய ஈமானுடையாக இருக்க வேண்டும். சகோதரர்களை, ஈமானை விட்டுக் கொடுக்க முடியாது. இந்த ஈமானுக்காக வேண்டித்தால் இவ்வளவு பெரிய போராட்டங்களும் தியாகங்களும் முஸ்லிம்களுடைய தலைவர்கள், உலமாக்கள், புத்திஜீவிகள், இந்த சமூகத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் போராடி கொண்டிருக்கிறார்கள். நீயும் நானும் ஒன்று என்று சொல்லிவிட்டால் கண்ணியமான சகோதரிகளே, பிரச்சனையே இல்லை. ஈமானை விட்டு கொடுத்துவிட்டு உன்னை போல் நான் வாழ்கிறேன், இவர் அவர்கள் அழைக்கிறார்கள், எங்களை போல் நீங்களும் வாழ் படகி கொள்ளுங்கள் என்று, ஆம் உங்களை உங்களை போன்று நாங்களும் வாழ்கிறோம் என்று சென்று விடலாம். ஆனால் ஈமானை விட்டுக் கொடுக்க முடியாது. சோழர்களே, அப்படி வாழ முடியாது. நீயும் நானும் ஒன்று என்று சொல்லி எங்களுடைய அடிப்படை கொள்கைகளை விட்டுக் கொடுக்க முடியாது. சோழர்களே, இன்று இந்த உண்மையை, இந்த யதார்த்தத்தை புரியாமல் இங்கு எங்களுடைய சகோதரர்கள் கோஎக்ஸிஸ்டர், சகவாழ்வு, நாங்கள் சேர்ந்து வாழ்கிறோம் என்று சொல்லிக்கொண்டு சிலைகளை கட்டிக் கொடுக்கக்கூடியவர்களாக, அவருடைய மார்க்க அனுஷ்டானங்களுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக, அவர்கள் அந்த சிலைகளுக்கு முன்னால் வந்து தலையை கீழே குறிந்து மந்தியில் உழைச்சி உதவி செய்யக்கூடியவர்களாக எங்களுடைய முஸ்லிம் சகோதரர்கள் ஆகிவிட்டார்கள். ஈமானை பற்றி அறியவில்லை, ஈமானை பற்றி தெரியவில்லை. ஈமான் எப்படி இருக்க வேண்டும் என்றிருந்தால், கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அதுவரவும் எங்களுடைய ஈமான் ஒரு வக்கீலின் பக்கம் செல்லக்கூடாது. அஜிர ரத்தம் கல்லை நோக்கி அதற்கு அமர் ரவி அல்வான் அவர்கள் சொல்கிறார்கள், அஜிர ரத்தம் கல் என்பது எவ்வளவு பெருமதியான ஒன்று, சொர்க்கத்திலே இருந்து வந்தது, அதனை நாங்கள் தொழும்பொழுதும் எங்களுடைய பாவங்கள் எல்லாம் ஒழுங்கு எடுத்துக் கொள்கிறது. அதனை அச்சாலத்தில் மாத்திரமல்ல, ஏழைய காலங்களில் கூட அதனை சென்று பிடிப்பது முத்தமிடுவது எவ்வளவு பெரிய சிறமையாக இருக்கிறது. ஏன் அதனுடைய பெருமதி அப்புறம் உயர்ந்தது. அதனை பார்த்து அதற்கு தமர் ரவி அல்லாவன் அவர்கள் எங்களுக்கு ஈமானை படித்து தருகிறார்கள். அதனை பார்த்து சொல்கிறார்கள், அதற்கு பக்கத்திலே வந்து சொல்கிறார்கள், இன்னி ஆழமும் அண்ண கஹஜரும், இந்த வார்த்தைகளை கவனிங்கள். இன்னி ஆழமும் அண்ண கஹஜரும், எனக்கு தெரியும் நீ வெறும் கல்லாக இருக்கிறாய். உன்னால் ஒரு சேரும் செய்ய ஒரு நன்மையும் செய்ய முடியாது, பிறருக்கு தீமையும் செய்ய முடியாது. புகாரியை வரக்கூடிய ஹதீஸ் சொல்கிறார்கள், நீ வெறும் கல்லாக இருக்கிறாய் என்பதை நான் அறிவேன், உனக்கு ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் இன்னி ரைத்து செல்லம் ராவுடைய செல்லம்
உன்னை முற்றாக நான் சென்றிருக்கிறேன். உனது பிரயோசனங்களை பற்றி சொல்லி இருக்கிறார்கள், உனது தன்மைகளை பற்றி சொல்லி இருக்கிறார்கள், அவர்கள் முற்றமிடுவதை நான் பார்த்திருக்கிறேன். எனவேதான் நான் உன்னை முற்றமிடுகிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் சொல்லி மக்களே, வஸ்துக்களின் பக்கம் எங்களுடைய நம்பிக்கை செல்லக்கூடாது என்பதை எங்களுக்கு தெளிவாக சொல்லித் தருகிறார்கள். பெரியவர்களே, இந்த உண்மைகளை, இந்த யதார்த்தத்தை புரியாமல் எங்களுடைய சகோதரர்கள் ஈமானை விட்டுக் கொடுக்கக்கூடிய அளவுக்கு நடந்து கொள்கிறார்கள். எங்களுக்கு அவர்களோடு சேர்ந்து நடக்கலாம், அவர்கள் தொழில் ஒன்றாமைகளை செய்யலாம், எனக்கு காய்ச்சலாக இருக்கிறது, மருந்தெடுப்பதற்கு காசு இல்லை, பணம் இல்லை என்று சொல்லும் பொழுது அவனை அழைத்து சென்று அவனுக்கு நாங்கள் மருந்தெடுத்து கொடுக்கலாம். எனக்கு பசிக்கிறது, உண்மை குழவில்லை என்று சொல்கிறான், அவனுக்கு நாங்கள் உணவெடுத்துக் கொடுக்கலாம். ஆனால் நான் வணங்கும் சிலை கீழே விழுந்து விட்டது, உடைந்து விட்டது, எனக்கு ஒரு சிலை வாங்கி தாருங்கள் என்றால் வாங்கி கொடுக்க முடியாது. ஏன்? நாங்கள் ஏகத்துவ கொள்கை உள்ளவர்கள், ஒருவரை ஈமான் கொண்டிருக்கிறோம், அந்த ஈமானுக்காக வேண்டித்தான் உலகத்தை நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்ற உண்மையை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சகோதரர்களே, ஹஜரத் அப்துல்லாஹிபின் அம்ரு இப்னு ஆஸ் ரலியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், மன் பனா பிஅர்தில் முஸ்ரிகீன, இவர்கள் முஸ்லிம்களுடைய காணியில், அவருடைய இடத்தில் அவர்கள் வணங்குவதற்காக வேண்டி ஒரு கட்டிடத்தை கட்டுகிறார், அதனை சோதனை செய்கிறான், அலங்காரம் செய்கிறான். சில வாரங்களுக்கு முன்னால் அவருடைய பண்டிகை தினங்களை நாங்கள் பார்த்தோம். எங்களுடைய முஸ்லீம்கள் பயந்து ஈமானை விட்டுக் கொடுக்கிறார்கள். அவர்களுடைய அந்த அலங்காரத்தின் அலங்கார வேலைகளில் எங்களுடைய முஸ்லீம் சகோதரர்கள் ஈடுபட்டிருக்கிறார்கள். கேட்டால் சொல்கிறார்கள், சகவாழ்வு, சகவாழ்வு என்ற வார்த்தையை தவறாக புரிந்து கொண்டு ஈமானை குறை வைக்கக்கூடிய வேலைகளை செய்து கொண்டிருக்கிறார்கள். அப்துல்லாஹி அம்ரிமினார் ரவியல்லாஹு அவர்கள் சொல்கிறார்கள், எவர்கள் இப்படி இந்த வேலைகளை செய்கிறார்களோ அத்தாய மூத்த அவர்கள் மரணிக்கு வரைக்கும் இது போன்ற காரியங்கள் ஈடுபடுகிறார்கள். குசிரமாகும் யோமல் கியாமா, நாளைய கியாமத்து நாளே நபிமார்களோடு எதிர்பார்க்கப்பட வேண்டியவர்கள், நல்லடியார்களோடு எதிர்பார்க்கப்பட வேண்டியவர்கள், சாபாதரோடு இருந்த வேண்டியவர்கள், அவர்கள் யாரோடு எழுப்பப்படுவார்கள் தெரியுமா? இந்த சிலை வணங்கிகளோடு, இந்த முஸ்லிம்களோடு, இந்த காவிர்களோடு அப்படிப்பட்ட மக்கள் எழுப்பப்படுவார்கள் என்று அப்துல்லாஹ் அன்று ரபி அல்லாஹ் அவர்கள் சொன்ன செய்தி பைரத்தியிலே பதிவாக இருக்கிறது. சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடல் பிறப்புகளே, நாம் இந்த ஈமானை பாதுகாப்பதற்காக வேண்டி இந்த நேரத்தில் சங்கம் போட வேண்டும். அவர்கள் என்ன காரியங்கள் ஈடுபட்டாலும் சரி, எங்களை எவ்வாறு பயமுறுத்தினாலும் சரி, நாம் பயந்துலகத்திலே வாழக்கூடாது. எவர்கள் அல்லாவை பயப்படுகிறார்களோ அவர்களுக்கு எல்லா வசிக்களும் பயப்படும். இன்று நாங்கள் அல்லாஹை பயப்படவில்லை, அல்லாஹை பயப்படாத காரணமாக இந்த வசிக்கள் எங்களை பயமுறுத்திக் கொண்டிருக்கின்றன, இவர்கள் பயமுறுத்திக் கொண்டிருக்கிறார்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, சரியான ஈமானுள்ளவர்களாக உலகத்தை நாங்கள் வாழ்ந்தால், சரியான நம்பிக்கை உள்ளவர்களாக உலகத்தை நாங்கள் வாழ்வோமானால், நாம் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. நாம் ஈமானில் பலவீனமானவர்கள், எங்களுடைய ஈமானிலே பலவீனம் இருக்கிறது, உறுதியான ஈமான் கிடையாது, இதை நாங்கள் பயந்து கொண்டிருக்கிறோம். எனவே நான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், மன் ஹாஃபல்லாஹ ஹாஃபலஹு குல்லு ஷை, எவர்கள் உலகத்திலே அல்லாஹை பயப்படுவார்களோ, அல்லாஹை பயந்து உலகத்திலே சென்று வாழ்க்கை அமைத்துக் கொள்வார்களோ, அவர்களுக்கு உலகத்திலே உள்ள அத்தனை வஸ்துக்கள் பயப்படும் என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஈமானை நாங்கள் விட்டுக் கொடுக்க முடியாது. என்னை போன்றும் எனது குழந்தைகளும் ஈமானவர்களாக இருக்க வேண்டும். எதிர்காலத்தை சமுதாயத்தை காக்கக்கூடியவர்கள், சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள், சமுதாயத்தை காட்டிக் கொடுக்கக்கூடியவர்கள் அல்ல, சமுதாயத்தை விட்டு பிழைக்கக்கூடியவர்கள் அல்ல, சமுதாயத்தை பாதுகாக்கக்கூடியவர்கள் என்ற வகையிலே அவர்களுடைய ஈமானை பாதுகாப்பது, அவர்களுக்கு ஈமானை சொல்லிக் கொடுப்பது கட்டாய கடமையாக இருக்கிறது. இன்று நானும் கெட்டு, எனது மனைவியும் கெட்டு, எனது குழந்தைகளும் கெட்டு ஒரு சூழலை ஏற்பட்டிருக்கிறது. அவர்களுடைய பண்டிகை தினங்கள் வந்துவிட்டால், அவர்களுடைய ஏழாவது விசேஷங்கள் வந்துவிட்டால், சாலை ஓரத்திலே சவாரி செய்வது முதலாவது எங்களுடைய சமுதாயமாக இருக்கிறோம். எங்களுடைய குழந்தைகளை, எங்களுடைய பெண்மக்களை ஒழுக்கமாக வீட்டிலே வைக்க வேண்டியவர்களை சாலை ஓரங்களில் கொண்டு வந்து அவர்களுடைய அலங்காரங்களையும் அவர்களுடைய மார்க்க அனுஷ்டானங்களையும் காட்டக்கூடியவர்களாக இருக்கிறோம்.
காட்டிவிட்டு நாங்கள் என்ன சொல்கிறோம்? அல்லாமா ரஹதி ரஹமத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்கிறார்கள், இன்னமா நஃபலு ذلك لاجل الصغار لاجل الاولاد الصغار والنساء. மக்களுக்கு இப்படி செய்ய வேண்டாம் என்று சொன்னால் அவர்கள் எப்படி சொல்வார்கள் என்று இமாம் ராஜி ரஹமத்துல்லாஹி அலைஹி பல நூறு ஆண்டுகளுக்கு முன்னால் சொல்லியிருக்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இந்த மக்கள் என்ன சொல்கிறார்கள் தெரியுமா? இன்னமா நஃபலு ذلك لاجل الاولاد الصغار والنساء. இவைகளெல்லாம் நாங்கள் செய்வது எங்களுடைய சிறார்கள் ஆசைப்படுகிறார்கள், இந்த வெளிச்சங்களை பார்ப்பதற்கு ஆசைப்படுகிறார்கள், எங்களுடைய பெண்கள் இந்த கலாச்சாரங்களை இந்த 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 அலங்காரங்களை பார்க்க ஆசைப்படுகிறார்கள், அதனால் தான் நாங்கள் செய்கிறோம் என்று இவர்கள் சொல்கிறார்கள். அவர்கள் சொல்கிறார்கள், இவர்கள் தான் மிக மோசமான மக்கள், ஈமான் இல்லாமலாக்கக்கூடிய செயல்களை இந்த இந்த பிள்ளைகளையும் குழந்தைகளையும் மனைவிமார்களையும் திருப்திப்படுத்துவதற்காக வேண்டி இந்த மக்கள் செய்து கொண்டிருக்கிறார்கள். இவர்கள் தான் மிக மோசமானவர்கள் என்ற கருத்தை அல்லாமா ரஹதி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடன்பிறப்புகளே, உலகத்திலே வாழ்வது நாங்கள் ஈமானுக்காக வேண்டித்தான். எங்களுடைய குழந்தைகளுக்கும் ஈமான இஸ்லாத்தை நாங்கள் வீட்டிலே சொல்லிக் கொடுக்க வேண்டும். இன்று கிரிக்கெட் வெற்றிகளை பற்றி பேசுகிறோம், பரவாயில்லை, உலகத்தை அறிந்து வைத்திருக்க வேண்டும். உலக விவாதங்களை பற்றி பேசிக் கொண்டிருக்கிறோம், பிரச்சனைகளை அறைகளை அறியத்தான் வேண்டும். ஆனால் அந்த பேச்சுக்களோடு ஈமானுடைய பேச்சை எப்போது நாங்கள் பேசிக் கொள்வோம்? மனைவிக்கு ஈமானை பற்றி சொல்லவில்லை, இஸ்லாத்தை பற்றி நாங்கள் பேசுவது கிடையாது, குழந்தைகளுக்கு நபிமார்களுடைய வரலாறை பற்றி சொல்வது கிடையாது, சஹாபாக்களுடைய வாழ்க்கை சரிதையை பற்றி சொல்வது கிடையாது, வாழ்க்கையின் லட்சியத்தை நாங்கள் அவர்களுக்கு இன்னும் சொல்ல முன்வரவில்லை. சகோதரர்களே, பயங்கரமான காலகட்டத்தில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம், பயங்கரமான சூழலில் நாங்கள் இருந்து கொண்டிருக்கிறோம். அது உயிருக்குரிய ஆபத்தை விட நாங்கள் உலகத்திலே உயிர் தியாகம் செய்ய தயாரானவர்கள் என்ற உணர்வு எங்களுக்கு இருக்க வேண்டும். அறியப்பட்ட பிரச்சனை கிடையாது, ஆனால் ஈமானை விட்டுக் கொடுக்க முடியாது, ஈமானை தியாகம் செய்ய முடியாது. நாங்கள் எங்களுக்கு அனுமதிக்கப்படாத விஷயங்களெல்லாம் தவிர்த்து கொண்டு வருகிறோம். அல்லாஹ்வுடைய அழகான இஸ்லாத்தை தந்திருக்கிறான், அவைகளை நாங்கள் எங்களுடைய உயிரை போல் நினைத்து பின்பற்றுகிறோம். எதற்காக? நாளை மறுமையில் தோற்கம் இருக்கிறது, நாளை மறுமையில் நரகத்தை விட்டு பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தினை செய்து கொண்டிருக்கிறோம். ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அவைகளெல்லாம் எங்களுக்கு எப்பொழுதும் வெற்றிகரமாக அழைத்துக் கொள்ள முடியும் என்றிருந்தால் எங்களுடைய ஈமான் சரியாக இருக்க வேண்டும், எங்களுடைய ஈமான் சரியானதாக இருக்க வேண்டும். ஒரு தடவை அதற்கு அமர் ரபியல்லா அவர்கள் வருகிறார்கள் பைரக்கியிலே, இந்த சம்பவம் பதிவாகி இருக்கிறது. வந்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு முன்னால் நின்று சொல்கிறார்கள், யா ரசூலல்லாஹ், இன்னி மரணத்து குறைலா பனு குறைலா கோத்திரத்தை சேர்ந்த கோத்திரத்திலே எனக்கு ஒரு சகோதரர் இருக்கிறார், எனது சொந்தக்காரர்கள் இருக்கிறார், அவரிடத்தில் நான் சென்ற பொழுது சௌராத்திலிருந்து சில விஷயங்கள் எனக்கு எழுதி தந்தார். அது எவ்வளவு இன்பமாக இருக்கிறது, பார்ப்பதற்கு படிப்பதற்கு சந்தோஷமாக இருக்கிறது, வாழ்க்கைக்கு தேவையான பல விடயங்கள் சொல்லித் தரப்பட்டிருக்கிறது. அப்பதான் அவர் அனைத்து யாரும் சூழலா அந்த சௌராத்திலே சொல்லப்பட்ட விஷயங்களை நான் படித்து வந்திருக்கிறேன், உங்களுக்கு சொல்லிக் காட்டவா என்று கேட்கிறார்கள். சௌராத்தி என்பது அல்லாஹ்வினால் இறக்கப்பட்ட ஒரு வேதம், ஒரு நபிக்கு இறக்கப்பட்ட வேதம். இனியமான சகோதரர்களே, இப்படி சொன்ன பொழுது ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய முகம் மாறிவிட்டது, முகம் சிவந்து விட்டது, கோபப்படுகிறார்கள். அதனை காட்ட அதனை கண்ட அப்துல்லா உமர் ரலி அல்லாஹு நினைக்கிறேன், அவர்கள் உமர் ரலி அல்லாஹு அவர்களை பார்த்து சொல்கிறார்கள், ஃபதஹல்லாஹு அக்ரம், நல்ல மூளையத்தாருக்கு மூளைக்கட்ட வேலை செஞ்சுட்டீங்களே உமர் ரலி அல்லாஹு பார்த்து சொல்கிறார்கள், உங்களுடைய தல்லா மூளையை அழகாக மூளைக்கு மூளை உள்ளவற்றை செய்ய மாட்டார், நபியுடைய முகத்தை பார்க்கறீங்க, திரும்ப திரும்ப பேசிக் கொண்டிருக்கிறீங்க என்று சொன்ன பொழுது நபியுடைய மாற்றத்தை கண்ட உமர் ரபி அல்லான் அவர்கள் சொல்கிறார்கள், ரவிசுல்லாஹி ரப்பா ஒபில் இஸ்லாம் தீனா ஒரு மகப்படின் சொல்லல்லாஹ் வலைஹி வஸல்லம் நபியோ ரசூலா, ரவிசுல்லாஹி ரப்பா, நான் என்னுடைய ரப்பை அல்லாஹ் அல்லாஹ்வை ரப்பா வைத்துக் கொண்டேன்,
இஸ்லாம் தீனா, இஸ்லாத்தின் வாழ்க்கை நெறியாக தீனா ஏற்றுக்கொண்டேன். முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரசூலா, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நபியாகவும் ரசூலாக நான் ஏற்றுக்கொண்டேன். இந்த வார்த்தைகளை உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள். சொல்லிவிட்டு நபி அவர்களுடைய முகத்தை பார்க்கிறார்கள். முகம் ஆறுதல் அடைந்து ஒரு நிலைமை கொண்டிருக்கிறது. ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பின்னால் சொல்கிறார்கள், இதற்கு பின்னால் நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் உங்களிடத்திலே வந்து நீங்கள் என்னை விட்டுவிட்டு மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை பின்பற்றினால் நீங்கள் வழிதவறி நாசமாக போவீர்கள் என்றார்கள். சொல்லாம் நபியுடைய, நபிக்கு இறங்கிய ஒரு வேதத்துடைய ஒரு துண்டை உங்களுக்கு சொல்லிக்காட்டவா, ஒரு வார்த்தையை சொல்லிக்காட்டவா என்று சொன்ன நகர்நாயகம் சல்லாசமர்கள் இவ்வாறு கோபப்பட்டார்கள் என்றார் கண்ணியமான சோழர்களே. இந்த முஸ்லிக்கீன்கள், இணை வைப்பாளர்கள், அல்லாஹ்வுக்கு எதிராக பேசக்கூடியவர்கள் இதனை தப்பாக தவறாக விளங்கிக் கொள்ளக் கூடாது. அவர்களோடு சேர்ந்து வாழ வேண்டும், அன்பாக பழக வேண்டும், அவர்களோடு எங்களுடைய அவர்களுக்கு எங்களுடைய குணாம்சங்களை காட்ட வேண்டும், நம்பிக்கையாக, நீதியாக, நேர்மையாக, நியாயமாக நடந்து கொள்ள வேண்டும். ஆனால் ஈமானுடைய விஷயத்திலே விட்டுக் கொடுக்கக் கூடாது என்று சொல்லுவார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு அருளப்பட்ட வேதத்தில் ஒரு வார்த்தை ஓடிக்காட்டவா என்று சொன்னபோது நபியவர்கள் கோபித்தார்கள் என்றால், இன்று அவர்களுடைய இந்த அனுஷ்டானங்களுக்கு நாங்கள் உதவி செய்யக்கூடியவர்களாக பயந்து அவர்களுடைய இந்த மார்க் அனுஷ்டானங்களில் கலந்து கொள்ளக்கூடியவர்களாக நாங்கள் ஆகவே ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் இவ்வளவு கோபப்படுவார். கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, உமர் ரலி அல்லாஹ் அவர்கள் அவர்களே சொல்கிறார்கள், அவர்கள் ஈமானுடைய விஷயத்திலே உறுதியாக இருந்தவர்கள். அவர்களுடைய இந்த முஸ்லிக்கீங்களுடைய பண்டிகை தினங்களிலே, விசேட நாட்களிலே அவர்களுடைய இந்த மதஸ்தானங்களுக்குள் நீங்கள் நுழைய வேண்டாம். ஏனென்றால் அந்த நேரத்திலேதான் அல்லாஹ்வுடைய சோதனையும் வேதனையும் அவர்கள் மீது இறங்குகிறது. அந்த இறங்கக்கூடிய நேரத்தில் நீங்கள் அவர்களோடு இருக்க வேண்டாம் என்றார்கள் உமர் ரலி அல்லாஹு அன்ஹு அவர்கள். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடம்பிறப்புகளே, இந்த காலகட்டத்திலே நாங்கள் யாருக்கும் அஞ்ச வேண்டிய அவசியம் கிடையாது. நாங்கள் அல்லாஹை பயந்து அல்லாஹ் மக்கள் எங்களுடைய திசையை திருப்ப வேண்டும். சமுதாயத்திலே மூத்தவர்கள், சமுதாயத்திற்கு பொறுப்பானவர்கள், புத்திஜீவிகள், முக்கியமானவர்கள், இந்த சமுதாயத்துக்காக பாடுபடக்கூடியவர்கள் இதற்கான நடவடிக்கைகளை எடுப்பார்கள். நாம் என்ன செய்ய வேண்டும்? நாம் எங்களுடைய சிந்தனையை அல்லாஹின் பக்கம் திருப்ப வேண்டும். நாங்கள் இந்த உலகத்தையோ, உலகத்தில் உள்ள வல்லரசுகளையோ, முஸ்லிம் நாடுகளையோ, இந்த அரசாங்கங்களையோ நம்பியவர்கள் அல்ல. ஆனாலும் இந்த நாட்டிலே ஒரு சட்டம் இருக்கிறது, அந்த சட்டத்தின் மீது எங்களுக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த நாட்டிலே ஒரு ஒரு நீதிமன்றம் இருக்கிறது. எனவே எங்களுடைய உரிமைகளை யாராலும் பறிக்க முடியாது, எங்களுடைய உரிமைகளை யாராலும் இல்லாமலாக்க முடியாது. அதற்கு பொறுப்பானவர்கள் தெளிவாக விளங்கிக் கொள்ள வேண்டும். பொறுப்பானவர்கள் இதை பற்றி கவலைப்படுபவர்கள் செய்வார்கள். நாம் பொதுமக்களாகிய நாம் என்ன செய்ய வேண்டும் என்றிருந்தால், முழுமையாக நாங்கள் அங்கே அடைந்ததையும் பேசுவதை விட்டுவிட்டு எங்களுடைய சிந்தனையை நாலா பக்கங்களின் திசை என்ன நடக்கப் போகிறது என்ற சிந்தனைகளை விட்டுவிட்டு தந்தியிலும் பொந்திலும் அவர்களுக்கும் இவர்களுக்கும் ஜெனிய சுலமாவுக்கும் மேனிய இட்டங்களுக்கும் ஏற்றுவது அல்லது ஏதாவது தவறாக நாங்கள் வார்த்தை பிரயோகங்களை பாதிப்பது, இஸ்லாம் இயக்கங்களை ஏற்றுவது இவைகளை விட்டுவிட்டு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், நான் என்னுடைய வாழ்க்கையிலே அல்லாஹுடைய கட்டளை எத்தனை விகிதம் இருக்கிறது, நான் எடுத்து நடக்கிறேன், எனது மனைவி தொடரக்கூடியவராக இருக்கிறாரா, அல்லாஹின் பக்கம் தனது முகத்தை திருப்பக்கூடியவராக இருக்கிறாரா, எனது குழந்தைகள் அல்லாஹை பயந்த ஹசன் ஹுசைன் ரலி அல்லாஹு அன்ஹுமா போன்றவர்கள் போன்றிருக்கிறார்களா, எனது மனைவி மக்கள் அந்த ஆயிஷாவை போன்று, அந்த ஜெயலலிதாவை போன்று, அந்த பாத்திமாவை போன்று, எனது மனைவி இல்லாவிட்டாலும் அதைவிட குறைந்த தரத்திலாவது எனது மனைவி இருக்கிறாரா என்பதை நாங்கள் ஒருமுறை பரிசீலனை செய்ய வேண்டும். சகோதரர்களே, நபி அவர்கள் சொன்னார்கள், நீங்கள் செய்யக்கூடிய அமல்கள் தான் உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரதிபலங்களாக இருக்கிறது. நீங்கள் நல்லது செய்தால் அன்புக்கும் அசவுக்கும் பலகா, நீங்கள் நல்லது செய்தால் அதை நீங்கள் உங்களுக்கே செய்வது.
நீங்கள் சீர் செய்தால் அது பிறகு செய்யக்கூடியதல்ல, அதுவும் உங்களுக்கு தான், அதனுடைய ரிசல்ட் பிறவி பலன்கள் உங்களுக்கு தான் உங்களுக்கு தான் உண்டாகும் என்று திருக்குறள் சொல்லிக் கொண்டிருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடற்பிறப்புகளே, நாங்கள் இந்த கட்டங்களிலே அல்லாஹின் பக்கம் திசையை திருப்பி அல்லாஹுடத்திலே மன்றாடி அல்லாஹுக்கானவரத்திலே செஞ்ச வேண்டும். எங்களுடைய விடயங்களுக்காக வேண்டி எங்களுடைய மூத்தவர்கள், குளமாக்கள், புத்திஜீவிகள், சமுதாயத்தை பற்றி சிந்திக்கக்கூடியவர்கள் அவர்கள் என்னென்ன செயற்திட்டங்களை செய்கிறார்களோ அந்த செயற்திட்டங்கள் வெற்றி பெறுவதற்கு நாங்கள் எல்லோரும் துஆ செய்ய வேண்டும். அவர்கள் உயிரை பணயம் வைத்து சமுதாயத்திலே முன் தப்புவே நின்று முன் வரிசையிலே நின்று சுயநலமின்றி பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள், அவர்களுக்கு நாங்கள் துஆ செய்ய வேண்டும். அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய ஒரு கிருபையினால் சமூகத்திலே ஒரு மாற்றம் வந்திருக்கிறது. நாங்கள் எல்லோரும் ஒன்றுபட வேண்டும். இயற்கை இருக்கக்கூடாது. நான் அந்த ஜமாத்தை சேர்ந்தவன், இவர் இந்த ஜமாத்தை சேர்ந்தவர், அந்த ஜமாத் எனக்கு பிடிக்காது, அந்த தரீக்கா பிடிக்காது, இந்த அமைப்புகள் எனக்கு சரிவரமாட்டார் என்று பிரிந்த காலம் முடிந்து விட்டது. ஏதோ சொல்லப்படக்கூடிய அந்த 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 பெரும்பான்மை இயக்கத்தினர் அவர்கள் வந்தது ராமத்துக்காக வேண்டித்தான். எங்களை ஒரு மேசையிலே உட்கார வைப்பதற்காக, திருந்திருந்த உள்ளங்களை ஒன்றுபடுத்துவதற்காக வேண்டித்தான் இவர்கள் வந்திருக்கிறார்கள். எனவே அப்படி ஒன்று வரக்கூடிய ஒரு சூழ்நிலை உருவாகிவிட்டது. ஒன்று வந்திருக்கிறார்கள். எல்லோரும் ஒரே குரலில் செயல்பட வேண்டும். எல்லோரும் ஒரே சிந்தனையில் இருக்க வேண்டும். எல்லோரும் ஒரே நோக்கோடு செயல்பட வேண்டும் என்ற ஒரு மிகப்பெரிய ஒரு நோக்கத்தோடு கவுன்சில் என்ற ஒரு அடிப்படையில் ஒரு முயற்சியை, ஒரு ஒரு அமைப்பை உருவாக்க வேண்டும் என்ற மிகப்பெரிய ஒரு முயற்சி நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அகிலங்கை ஜெமியத்துல் உலமா, அதே போல ஸ்ரீலங்கா முஸ்லிம் கவுன்சில், ஏனைய ஜமாத்துக்கள், தரீக்காக்கள், அமைப்புகள், இஸ்லாமிய இலங்கை வரலாற்றிலே ஒன்றுபடாத இயக்கங்கள் எல்லாம் ஒன்றுபட்டு நாம் எங்களுடைய விஷயங்களை, கொள்கைகளை எங்களுக்குள்ளே வைத்துக் கொள்வோம். நான் ஒரு ஜமாத்தை சேர்ந்தவனாக இருக்கிறேன். அந்த ஜமாத்துடைய வெறி அது எனக்குள்ளேதான் இருக்க வேண்டுமே தவிர அதை முன்னத்தற்குள்ளே புகுத்தக்கூடாது. நாம் எல்லோரும் முஸ்லீம்கள் என்ற வகையில் ஒன்றுபட வேண்டும். ஒன்றுபட்டு சரியா பேச தேவையில்லை. சரியாவுடைய விஷயங்களை, மார்க்க விஷயங்களை பேசுவதற்கு அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய கிருபையினால் உலமாக்களாகிய உலமாக்களுடைய சபையாகிய அகில இலங்கை ஜெமிய சொல்லமாயிருக்கிறது. நாங்கள் சரியாவுக்கு வெளியே எங்களுடைய உரிமைகள் பறிக்கப்படும் பொழுது, கல்வி இருக்கிறது, கல்வியிலே பின்தங்கி இருக்கிறோம். நாம் கல்வி என்பது அது அல்ல ஜமாத்துக்கு, எங்கள் ஜமாத்துக்கு கல்வி தேவையில்லை. அல்லது எந்த புள்ள வந்து படிக்கணும், அந்த ஜமாத்துக்குள்ள படிக்க தேவையில்லை என்று இல்லை. எந்த ஜமாத்தாக இருந்தாலும், எந்த இயக்கமாக இருந்தாலும், எந்த தரைக்காவாக இருந்தாலும், எல்லோரும் படிக்க வேண்டும். அந்த கல்விக்குரிய உரிமைகளை என்னென்ன வேண்டுமோ அவைகளை நாங்கள் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்றிருந்தால் எல்லோரும் ஒன்று சேர்ந்து குரல் கொடுக்க வேண்டும். அப்படி ஒரு சூழ்நிலை உருவாக இருக்கிறது. இது முழுமையாக வெற்றி பெற வேண்டும் என்றிருந்தால் எங்களுடைய துஆவினால் தான் முடியும். கண்ணியமான சகோதரர்களே, தலைமைகள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள், தலைவர்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள், சமுதாய சிந்தனையாளர்கள், சமுதாயத்துக்கு வேண்டி சிந்திக்கக்கூடியவர்கள், இந்த சமுதாயத்துக்கு இதேற்றம் கிடைக்க வேண்டுமே என்று அல்லும் பகலும் சிந்திக்கக்கூடிய நல்ல மக்கள் ஒன்றுபட்டிருக்கிறார்கள். அங்கே வேலை செய்ய வேண்டும் என்றிருந்தால் எங்களுடைய இந்த கீழ்மட்டத்திலிருந்து, எங்களுடைய வீட்டிலிருந்து, எனது மனைவி தொழில்விட்டு எனக்கு கரைச்சேன்றி, யா அல்லாஹ் இந்த முயற்சியை கபூல் செய்து கொள்வாயாக என்று துஆ செய்யக்கூடியவர்களாக, எங்களுடைய சிறிய குழந்தைகள் துஆ செய்யக்கூடியவர்களாக, அல்லாஹ் மக்கள் எங்களுடைய சிந்தனை திருப்பக்கூடியவர்களாக ஆகுவார்களே. ஆனால் கண்ணியமான சகோதரர்களே, இந்த ஒற்றுமை இருக்கிறது. வாசிமுல்லாஹிஜமியா, ஒற்றுமை என்ற கயிற்றை பற்றி பிடித்துக் கொள்ளுங்கள். ஏன் அல்லாஹ் கயிறு என்று சொல்ல வேண்டும்? ஒற்றுமை என்ற இரும்பை பிடித்துக் கொள்ளுங்கள், ஒற்றுமை என்ற இந்த தூணை பிடித்துக் கொள்ளுங்கள் என்று அல்லாஹ் சொல்லியிருக்கிறார். ஏன் கயிறு என்று சொன்னார்? கயிறு என்பது துரும்புகளால், சிறிய சிறிய ஆயிரக்கணக்கான துரும்புகளால் செய்யப்பட்டு எடுக்கப்பட்டதான் கயிறு. அதனை கண்ணியமான சூழலில் இழுத்து பிக்க முடியாத துரும்புகள் தான் ஒன்று சேர்க்கப்பட்டிருக்கிறது. எனவே முஸ்லீம்கள் பறந்திருக்கக்கூடியவர்கள், விருந்திருக்கக்கூடியவர்கள், அமைப்புகளால், ஜமாத்துக்களால், தரைக்காக்களால், ஏழை அமைப்புகளால் விருந்திருக்கக்கூடிய நாம் ஒன்றுபடும் பொழுது கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, உடன்குறப்புகளே, இன்ஷா அல்லாஹ் இந்த ஒற்றுமை எங்களை கட்டிக்காக்கும். எங்களை யாராலும் ஒன்றுமே செய்ய முடியாது. பிரச்சினைகள், துன்பங்கள்,
பாடுகள் சோதனைகள் வரும் பொழுது நாங்கள் பொறுமையாக இருக்க வேண்டும். ஈமானுடைய நிச்சயத்திலே பொறுமையாக இருக்க வேண்டும். ஈமானை விட்டுவிடக் கூடாது. அல்லாஹ் செல்லத்தை அனுபவத்தாலா குரானிலே சொல்லும் பொழுது சொல்கிறான், وأنفسكم ولتسمعن من الذين أوتوا الكتاب من قبلكم ومن الذين أشركوا أذى كثيرا. இந்த பேரிதை இனவாத இயக்கம் மந்தரின் பின்னால் தான் இந்த திருக்குறானுடைய வசனம் இதனுடைய கருத்து சரியாக எனக்கு புரிய முடிந்தது. உங்களுடைய பொருள், உங்களுடைய உயிர், ஆவி இவைகளிலே நிச்சயமாக நீங்கள் சோதிக்கப்படுவீர்கள். உலகத்மா உள்ளவீன ஊற்றும் கிட்டாத ஒமின் கவனிக்கும் ஒமினல்லும் வேதம் கொடுக்கப்பட்டவர்கள் அதனோடு நிப்பாட்டவில்லை. திரும்பவும் சொல்றான், முச்சிருக்கீங்கள் இலங்கையிலே பெரும்பாலும் காபிர்கள் இல்லை என நினைக்கிறேன். காபிர் என்றால் இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு கொடுத்து அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் தான் அவர் காபிர். இலங்கையில் உள்ளவர்கள் முச்சிருக்கீங்கள். திருக்குறள் சொல்கிறது, முச்சிருக்கீங்களிடம் இருந்தும் நிச்சயமாக சத்தியமாக அதன் சத்தீரா நீங்கள் கடுமையான வார்த்தைகளை கேட்பீர்கள். உங்களுக்கு தாங்கிக் கொள்ள முடியாது. நபி அவர்களை சுத்தமாக பேசுவார்கள், திருக்குறளை மோசமாக பேசுவார்கள், இஸ்லாம் மார்க்கத்தை மிக மோசமாக பேசுவார்கள். இந்த உள்ளத்தால் அவைகளை தாங்கிக் கொள்ள முடியாது. இப்படிப்பட்ட நோவினைகளை, இப்படிப்பட்ட கஷ்டமான வார்த்தைகளை உங்களுடைய காலினால் நீங்கள் கேட்பீர்கள். திருக்குறள் சொல்கிறது, அந்த நேரத்திலே நீங்கள் பொறுமையாக இருந்து அல்லாஹ்வை பயந்து தக்வாவோடு உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வீர்களானால் அதுதான் உயிர் உறுதிமிக்க செயலாக இருக்கிறது என்று அல்லாஹ் அனுபவத்தாரா சொல்கிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, சஹாபாக்கள் இஸ்லாத்தில் ஏற்றுக் கொள்கிறார்கள். தனது வாழ்க்கையை நெறியாக அந்த இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார்கள். மிகப்பெரிய பணக்காரராக இருந்த அபூபக்கர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டை விட்டு விரட்டப்படுகிறார்கள். உறுப்பினருக்கு ஆடை இல்லாமல் சாதித்து வருகிறார்கள். மிகப்பெரிய பணக்காரர்கள், மிகப்பெரிய அந்தஸ்திலே இருந்தவர்கள் எப்பொழுது இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார்களோ அவர்கள் சோதிக்கப்பட்டார்கள். ஏன் சகாபாக்களுடைய வாழ்க்கைக்கு செல்ல தேவையில்லை? இன்று எங்களுடைய கண்களால் எத்தனையோ சகோதரர் எனக்கு தெரிய மிகப்பெரிய பணக்காரராக இருந்தார்கள். எனக்கு தெரிந்த ஒரு வாலிபர் தனது தந்தை மிகப்பெரிய ஒரு 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 மதத்தாரிலே மத குருவாக இருக்கிறார். தாய் ஒரு ஆசிரியராக மிக அழகான ஒரு பெரிய குடும்பத்திலே இருந்தவர். அவர் இஸ்லாத்தை ஏற்றுக் கொள்கிறார், கைமா சொல்லி வருகிறார், வீட்டை விட்டு விரட்டப்படுகிறார். உறுப்பிற்கும் ஆடை இல்லாமல் ஒரு கடையிலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். கண்ணியமான சகோதரர்களே, இப்படியெல்லாம் இஸ்லாத்தை எப்பொழுது ஏற்றுக்கொள்ளும் பொழுது, இஸ்லாத்தை வாழ்க்கை நெறியாக எடுத்து நடக்கும் பொழுது பிரச்சனைகள், கஷ்டங்கள், துன்பங்கள் வரும். ஆனால் வாழையடி வாழையாக நாம் இஸ்லாத்தை பெற்றவர்கள். என்னோட வாப்பா முஸ்லீம், உம்மா முஸ்லீம், பாட்டனார் கூட்டனார் முஸ்லீம், எனவே நானும் முஸ்லீம் என்று அடிப்படையில் வந்ததினால் நாங்கள் சோதிக்கப்படவில்லை. ஈமானுடைய சோதனை எங்களுக்கு வரவில்லை. இப்பொழுது ஈமானுக்கு சோதனை வரும் பொழுது அச்சப்படுகிறோம், பயப்படுகிறோம். கண்ணியமான சகோதரர்களே, அல்லாஹ் தட்டி பார்க்கிறான், நீ முஸ்லீம் என்று சொன்னாய்தானே, நீ இந்த அல்லாவுக்கான உலகத்திலே வாழ்கிறேன் என்று ஒரு நாளைக்கு குறைந்தது எத்தனை தடவைகள் சொல்கிறாய்? தொழுகைக்கு தக்பீர் கட்டி இன்ன சலாதி வனுசுகி வமஹ்யாய வமமாதுலில்லாஹி ரப்பில் ஆலமீன். உலகத்திலே உயிர் வாழ்வதும் உலகத்திலே செத்து மடிவதும் உலகத்திலே எல்லாம் உனக்காக வேண்டும் என்று நாங்கள் வஜ்ஜகத்துவதி தொழுகையிலே நாங்கள் அல்லாஹ்விடத்திலே சொல்லிக் கொண்டிருக்கிறோம். ஆனால் பிரச்சனைகள், துன்பங்கள் வரும்பொழுது எங்களுடைய பலவீனம் நாங்கள் எங்களால் தாங்கிக் கொள்ள முடியாமல் இருக்கிறது. எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, இன்றைய குத்துபாவிலே ஒரே ஒரு விஷயத்தை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். சாராம்சமாக, ஈமான் என்பது பிரதானமானது. இந்த ஈமானுக்காக வேண்டித்தான் உலகத்திலே நாங்கள் வாழ வேண்டும். ஈமான் இல்லாவிட்டால் இந்த உலகத்தில் வாழ்வதை விட மண்ணோடு மண்ணாய் போய் சேருவதுதான் மேலானதாக இருக்கிறது.
எனவே ஈமானை விட்டுக் கொடுக்க கூடாது. எங்களுடைய பெண் மக்கள், எங்களுடைய மனைவிமார்கள், எங்களுடைய குழந்தைகள், எங்களுக்கு கீழாக உள்ளவர்கள், ஏன் நான் தடை செய்கிறேன், எனக்கு கீழாக வேலை செய்யக்கூடிய ஊழியர்கள், அவர்களுக்கும் நாங்கள் சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஈமானுடைய விஷயத்தை சொல்லிக் கொடுக்க வேண்டும், ஈமானை உறுதிப்படுத்துவதற்கான ஏற்பாடுகளை செய்ய வேண்டும். உலகத்திலே வாழ்ந்து ஈமான் உள்ளவர்களாக வாழ்ந்து ஈமான் உள்ளவர்களாக மரணிக்க வேண்டும். வலா சமூ சுன்ன இல்லா வாழ்ந்தும் முஸ்லிமோன். அல்லா சொல்கிறான், மக்களே நீங்கள் முஸ்லீம் அல்லாமல் ஈமான் இல்லாத நிலையில் என்னிடத்திலே வந்துவிட வேண்டாம், மரணித்தவர்களை நாம் என்று அல்லாஹ் ஜல்லா எங்களை பார்த்து சொல்லிக் கொண்டிருக்கிறார். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, என் உடன்பிறப்புகளே, இந்த நாட்களிலே நாங்கள் மிக ஜாக்கிரதையாக நடந்து கொள்ள வேண்டும். எந்த வழியை செஞ்சால் பிரச்சனை வருமோ தவிர்த்து கொள்வோம், விட்டுக் கொடுப்போம், நடந்து கொள்வோம். ஈமானை தவிர, இஸ்லாத்தை தவிர, நான் கொண்டிருக்கக்கூடிய இந்த உறுதியான ஏகத்துவ கொள்கையை தவிர மற்ற எல்லாவற்றையும் நாங்கள் விட்டுக் கொடுப்போம். கடைசியாக ஒரு விஷயத்தை சொல்லி முடித்துக் கொள்வோம். இன்னொரு புறத்திலே நாங்கள் யாரோடும் கோபித்துக் கொள்ள வேண்டிய அவசியம் கிடையாது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, அல்லாஹ் இஸ்லாத்தை எங்களுக்கு அன்பளிப்பாக எந்த ஒரு தியாகமும் இன்றி தந்திருக்கிறான். ஒரு நாள் மரணித்தால் ஏதாவது குற்றங்கள் செய்திருந்தால் அவைகளுக்கு தண்டனையை அனுபவித்து நாங்கள் சொர்க்கத்துக்கு சென்று வருவோம். ஆனால் இவர்கள் இஸ்லாம் இல்லாதவர்கள், ஈமான் இல்லாதவர்கள் இப்படியே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். இதுதான் அவர்களுக்குரிய சுருக்கமாக இருக்கிறது. வாழ தெரியாதவர்கள், ஒழுங்காக உண்பது கிடையாது, ஒழுங்காக உறுப்பது கிடையாது, ஒழுங்காக வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள தெரியாது. இவர்கள் இப்படியே வாழ்ந்து மரணித்து விட்டால் கண்ணியமான சகோதரர்களே, நிரந்தரமாக நரகத்துக்கு சென்று வருவார்கள். அதிலே சந்தேகம் இல்லை. அல்லாஹ் எங்களுக்கு வீணை தந்திருக்கிறான், இஸ்லாத்தை தந்திருக்கிறான், நாங்கள் கேட்கவில்லை, கேட்காமல் எங்களுக்கு தந்திருக்கிறான். அல்லாஹ்வுக்கு எவ்வளவு நன்றி செலுத்த வேண்டும். பாவம் அப்பாவிகள், நாங்கள் இஸ்லாத்தை சொல்ல யாரும் இல்லை, பயப்படுகிறோம், அச்சப்படுகிறோம். இவர்கள் இப்படியே வாழ்ந்துவிட்டு மரணித்தால் நிச்சயமாக நிரந்தரமான நரகத்துக்கு செல்லக்கூடியவர்களாக இருக்கிறார்கள் என்ற தன்மை எங்களுக்கு வர வேண்டும். சொல்கிறேன், அவர்களை பார்க்கும் போதெல்லாம் சுயத்தக்காரன், மாறுசாரி, சமுதாயத்தை காட்டிக் கொடுக்கக்கூடியவன், எங்களுக்கு விரோதால வாழையலாது என்ற எண்ணம் எங்களுக்கு வருகிறது. கண்ணியமான சகோதரர்களே, பெரியவர்களே, ஆனால் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அமர்ந்திருக்கிறார்கள். ஒரு ஜனாதா தூக்கி செல்லப்படுகிறது. யாருடைய ஒரு யூதனுடைய ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கண்கள் கலங்குகிறது, எழுந்து நிற்கிறார்கள். யா ரசூலுல்லாஹ், இன்னஹு யஹூதியுன், ஒரு யூனன் தூக்கி செல்லப்படுகிறார். என்னடா பாசிட்டு சொல்வதாக இருந்தால் நரகத்துக்கு ஒரு நெருப்பு கொல்லி போகுது, நீங்க ரசூலுல்லா என்று சஹாபாக்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேட்ட பொழுது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நான் உயிரோடு இருக்கும் பொழுது எனக்கு முன்னால் நரகத்தை செல்கிறது என்றார்கள் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். கண்ணியமான சகோதரர்களே, அந்த எண்ணம் எங்களுக்கு வர வேண்டும். அப்படி ஒரு தாயுடைய ஒரு உண்மையான இஸ்லாமிய மார்க்கத்தை பின்பற்றக்கூடிய ஒரு இஸ்லாமியுடைய சிந்தனை இப்படித்தான் இருக்க வேண்டும். எனவே கண்ணியமான சகோதரர்களே, பெரியோர்களே, எங்களுடைய சிந்தனையை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பிக் கொண்டு இவர்களுக்கு துவா செய்வோம். எங்களுக்கும் நாங்கள் எங்களுடைய நிலைமைகள், நாட்டு நிலைமைகள் சீராவதற்கு துவா செய்வோம். நாங்கள் பதுவா செய்யக்கூடியவர்கள் அல்ல. அவர்களுக்கு காட்டித்தரவும் இல்லை, அல்லாஹ்வுடைய கையில் இருக்கிறது. நாளை ஒரு நாள் இவர்களுக்கு ஹிதாயத்தை கொடுத்து விட்டால் எங்களால் கூடாது, வேண்டாம் என்று சொல்ல முடியுமா? சோழர்களே, ஹிதாயத் என்பது அல்லாஹ்வுடைய கையிலே இருக்கிறது. எனவே நாங்கள் எங்களுடைய சிந்தனைகளை, எங்களுடைய சிந்தனை அல்லாஹ்வின் பக்கம் திருப்பி நாங்கள் எங்களுடைய வாழ்க்கை அமைத்துக் கொள்வோமேயானால் நிச்சயமாக அல்லாஹ் அனுபவத்தாலா எங்களுடைய வாழ்க்கையில் இந்த உலகத்தில் நெச்சியுள்ளதாக, நாளை மௌத்துக்கு பின்னால் வாழ்க்கையில் நிம்மதி உள்ளதாக, சந்தோஷம் உள்ளதாக ஆகும், ஆக்கி தருவா என்பதில் எந்த சந்தேகம் கிடையாது. எனவே இல்லாமல் அல்லாஹ் அனுபவத்தாலா எங்கள் அனைவரையும் பொருந்திக் கொள்வானாக. நாங்கள் செய்த பாவங்களை மன்னித்தல்வாயாக, அறிந்து அறியாமலும் தெரிந்தும் தெரியாமலும் சில எல்லா பாவங்களை மன்னித்தல்வாயாக. யா அல்லா ரப்பே ரஹ்மான், யா அல்லா பயங்கரமான சூழ்நிலையில இருக்கிறோம், யா அல்லா, யா அல்லா எங்களுடைய ஈமானை பாதுகாத்தல்வாயாக, எங்களுடைய மறைமக்களுடைய ஈமானை பாதுகாத்தல்வாயாக, எங்களுடைய நாட்டு முஸ்லிம்களுடைய ஈமானை பாதுகாத்தல்வாயாக. யா அல்லா மஸ்ஜிதுகள், மதரசாக்கள், பாடசாலைகள், இஸ்லாமிய சாதனங்களை பாதுகாத்தல்வாயாக. யா அல்லா இவர்கள்லாம் இஸ்லாத்துக்கு எதிராக செயல்படுகிறார்களோ, இவர்கள்லாம் முஸ்லீம்களை அழிக்க வேண்டும், ஒழிக்க வேண்டும் என்று திட்டம் தீட்டுகிறார்களோ, அவர்களுக்கு ஹிதாயத்தை நசீபாக்குவாயாக.
அவர்களுக்கு நேர்வழியை கொடுத்தாக ஒரு மார்க்கத்தை அவர்களுக்கு ஒழுங்குபடுத்திக் கொடுப்பாயாக. யாழ்லா இவ்வாறு இவர்களுக்கு இதாயத் இல்லை என்றிருந்தால், யாழ்லா உனது எங்கிலே இவர்களுக்கு இதாயத் இல்லை என்றிருந்தால், நீயே போதுமானவராக இருக்கிறாய் யாழ்லா. யாழ்லா எங்களை கபூல் செய்து கொள்வாயாக. யாழ்லா ரபி ரஹ்மானே இருப்பது நானே அல்லா. எங்களுடைய தலைவர்களை பாராட்டல்வாயாக, எங்களுடைய உலமாக்களை பாராட்டல்வாயாக, எங்களுடைய புத்திஜீவிகளை பாராட்டல்வாயாக. யாழ்லா முஸ்லீம்களுக்காக வேண்டி அந்த தினமும் யோசித்துக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், பாடுபட்டுக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், இயக்கங்கள் ஜமாத்துக்கு தெரிவிக்கக்கூடிய தலைவர்கள், அமீர்மார்கள், சேர்மார்கள், இவர்கள் அனைவருக்கும் யாழ்லா பாதுகாப்பை கொடுத்தல்வாயாக, மன உறுதியை கொடுத்தல்வாயாக, சமுதாயத்தை நேரான வழியில் செலுத்தக்கூடிய உரையாற்றக்கூடிய மக்களாக அவர்களை ஆக்கியல்வாயாக. யாழ்லா எங்களுடைய பெற்றோருடைய பாவலை மன்னித்தல்வாயாக, உத்தாள்மார்கள் ஆசிரியருடைய பாவலை மன்னித்தல்வாயாக. யாழ்லா ரபிரமானி அவர்கள் எவர்கள் எல்லாம் பகுதாரிகளாக இருக்கிறார்கள் யாழ்லா, அவருடைய கபலை தோற்கத்தின் பூஞ்சோழியாக மாற்றுபடியாழ்லா. யாழ்லா முஸ்லீம்களின் நிலைமைகளை சீராக்கி தந்தல்வாயாக. யாழ்லா முஸ்லீமுடைய சகல சேவைகளை அறிந்தவராக இருக்கிறார் யாழ்லா, தெரிந்தவராக இருக்கிறார் யாழ்லா. அவைகள் அனைத்தையும் பூர்த்தி செய்து கொள்வாயாக. அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.